சினி விளக்கம் வணக்கம் நான் உங்க ஸ்வார்த்திகிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி பண்ணனும் படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் இந்த படத்தை பாசிட்டிவ் பிரிண்ட் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்காங்க ஏசி கருணமூர்த்தி இந்த படத்தோட ஸ்டோரி எழுதி இருக்காரு அண்ட் கிருஷ்ணன் பண்ணிருக்காங்க இந்த படத்தை இருக்காரு பத்ரி வெங்கடேஷ் அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரியோ ரம்யா நம்பிசன் பாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டலமே நடிச்சிருக்காங்க கூட வந்து பாத்தீங்கன்னா முனீஷ் காந்த் ரோபோ சங்கர்னு சொல்லிக்கிட்டே போலாம் அதுக்கப்புறமா நம்ம யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய டீமு கண்டிப்பா இடர்டைனிங் இருக்கும் எதிர்பார்த்த

சோடி போன தங்கச்சியை ரியோவும் பாலசரணனும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கதை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கதையா இருந்தது ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படியே டிவைட் ஆகிட்டு டோட்டலாக வேற கதையாக மாறிடுச்சு அதனால இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறது என்னால் தீர்மானமா சொல்ல முடியல குத்து தான் சொல்ல முடியுது எப்போதுமே ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா டோட்டல் பிளேம் நம்ம ஹீரோ மேலே போட முடியாது கொஞ்சம் ப்ளேமை டேரக்டர்ஸ் கதை எழுத மேலேயும் போடலாம் ஏன் அப்படின்னா ஒருத்தங்க கதை எழுதி டயலாக்ஸ்லாம் ஒர்க் பண்ணி இயக்கியிருக்காங்க ஒரு மூணு பேர்த்தோட ஒர்க் இருக்கு அப்படிங்கும் போது டெஃபினெட்லி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களும் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னே சொல்லாங்க ஸோ ஓகே ஒரு காமெடி ஃபிலிம் பெருசாக நம்ம வந்து இந்த லாஜிக் கீஜிக்கெலாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு மற்றபடி மற்ற எல்லா காமெடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு காமெடி அப்படின்னே சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக எனக்கு இங்கே லைட்டாக கொஞ்சம் நாராசமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நிறைய இடங்களில் ஜட்டி கக்கூஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளை காமெடியாக பார்த்து சிரித்து பல வருடங்கள் ஆச்சு அது ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது போது வேணால் ஓரளவுக்கு சிரிப்பு வந்ததே தவிர ஒரு நாற்பது இடத்துல ஜட்டியும் ஒரு பத்து இடத்துல கக்கூசும் சொல்லும் போது சத்தியமா சிரிப்பே வரல கொஞ்சம் கேட்க நாராசமா இருந்துச்சு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு காமெடி வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா ரோபோ சங்கர் பண்ண காமெடியா வந்து அது காமெடியா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டுக்கணும் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இந்த படத்துல கதை திரைக்கதை காமெடி அப்படின்னு பெருசா பேசுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் ஓகே ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமா பார்க்கலாமானா அதுவும் கொஞ்சம் கம்மி தான் பட் இதுல என்னென்ன ப்ளஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத உங்க கதையில பண்ணல ஆனா கடைசியில ஒன்னு பண்ணாங்க என்ன அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு ஓகே எப்படி யாருக்கும் வளம் புடிச்சிருக்காது போகும்போது யுவன் வாய்ஸில் ஒரு பாட்டு கேட்டால் மனசு தேத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு பாட்டு அவர் பாடின பாட்டு நல்லா இருந்துச்சு மற்றபடி மியூசிக் இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா யுவன் சங்கர் ராஜா பெரிய படமோ சின்ன படமோ அவரோட ஒர்க் அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு அண்ட் கம்மிங் பேக் டு ரியோ ஸோ ரியோ பற்றி பேசணும் அப்படின்னா கதையாக திரை கதையாக படமாக இருந்தது பெருசாக எனக்கு தெரில பட் ரியோக்கு இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கராகவும் ஒரு காமெடி பர்சனாகவும் வந்து பார்த்துருப்போம் பட் இந்த படத்தில் சூப்பராக டான்ஸ் ஆடி இருக்காரு நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தன்னை தானே எக்ஸ்பிரிமென்ட் பண்ணிக்கிருக்கு இந்த படம் ஒரு நல்ல வாய்ப்பா அவருக்கு கமைஞ்சிருக்கு அண்ட் டெஃபனெட்லி அவங்க அவங்க ஃபுல்லஸ்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும் சோ ரியோக்கு நல்லா ஃபைட் பண்ணா வரும் பயங்கரமா டான்ஸ் ஆட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எல்லா டேரக்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிடும் அந்த வகையில் ரியோக்கு இந்த படம் ஒரு எக்ஸ்பிரிமெண்டலா ஒரு சூப்பரான ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம் ரம்யா நம் மிஸ்ஸன் ஆப்யஸ்லி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு முகம் ஏன் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பாட்டு கரெக்டா பண்ணாங்க ஆனால் ரியோக்கு ஜோடியா காமினேஷனா வரும்போது அந்த மேட்சிங் மேட்சிங்ஸ் தான் விஜய் சேதுபதி ரம்யா நாம் மிஸ்னு பார்க்கும்போது கொஞ்சம் அம்சமா இருக்கு ரியோ ரம்யா நிஸ்னு பார்க்கும்போது அந்த ரேர் தான் லைட்டாக இடிச்சுது மற்றபடி ஓகே அப்படின்னே சொல்ல முடியும் ஸோ மற்றபடி இந்த படத்தை பற்றி பெருசாக என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல ஆராத்தி பற்றி பேசணும் பூர்ணிமா ராவி அவங்களுக்கு லென்த்தாக ஒரு டயலாக் இருந்துச்சு அந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ்லாம் கவரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் வர மொத்த படமும் ஒர்க் அவுட் ஆகலை நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும்னு படம் பேரை வச்சால் மட்டும் பத்தாது நிஜமாவே கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு முக்கியமான விஷயம் ஃபைனலாக என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க தங்கச்சியை காணோம் அவங்கள கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்காக ஒரு காரில் நாலு பேர் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணாங்க அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை அப்படியே கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அது ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஒரு கதை மாதிரியும் செகண்ட் ஆஃப் இன்னொரு கதை மாதிரியும் வேறு மாதிரி போயிடுச்சு அப்படி தான் சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் பிளான் பண்ணி பண்ணணும் சுத்தமாக பிளான் பண்ணாதனால அவங்க பிளான் பண்ண மாதிரி பண்ணி வரல அப்படி தான் சொல்ல முடியும் இதோட அந்த கிளம்பிக்கிறேன் அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு வேலை அந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க படத்தோட மார்க் என்ன அப்படிங்கிற அஞ்சுக்கு இந்த படத்துக்கு எவ்வளவு மார்க் சொல்லி ஒரு ஒன்றரை மார்க்கு கொடுக்கலாம் அது யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ரியோ அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில இடங்களில் காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்காக இந்த ஒன்றரை மார்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சினி உலகத்துக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சக்ஸஸ் மீட்டுக்கு ஹீரோ சிம்பு அவர்கள் வரலையும் சரியா காரணம்னு எனக்கு தெரியாது வராதது தப்புன்றது மட்டும் புரியுது வந்திருக்கணும் ஏதோ பிரச்சனை ப்ரொடியூசருக்கும் அவங்க ஒரு சின்ன டிஸ்பியூட் ஏதோ நடந்திருக்குது ஓகே சார் இப்போ டி ராஜேந்தர் சார் வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாரு இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமம் இது குறித்தெல்லாம் நீங்க ஒரு அறிவுரையா சொல்ற மாதிரி இருந்தா என்ன விஷயம் ஐயோ நமக்கு வேணாம் அவங்க மிக